திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ளது கணவாய்ப்பட்டி ஊராட்சி. இங்குள்ள காமராஜபுரம் வத்தலக்குண்டு பேரூராட்சியை ஒட்டிய வளர்ந்து வரும் பகுதியாகும். சுமார் 5000 மக்கள் குடியிருக்கும் இப்பகுதியில் சாலை கட்டமைப்பு சரிவர அமைக்கப்படவில்லை. குறுகலான சாலைகளே மக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளன. 20 அடி சாலை என்பது மருந்துக்கு கூட இப்பகுதியில் இல்லை. இருந்தபோதிலும் இருக்கும் சாலைகளை வைத்து இப்பொழுது மக்கள் தங்கள் அன்றாட பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் சாலை ஓரத்தில் அமைக்கப்படாமல் சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது. 5 அடி சாலையின் நடுவே மின்கம்பம் அமைக்கப்பட்டிருப்பதால் கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காமராஜபுரம் முக்கிய சாலையில் இருந்து ஈபி காலனிக்கு செல்லும் சாலையின் நடுவே மின்கம்பம் இருப்பதால் ஆட்டோ, கார் மற்றும் குட்டியானை உள்ளிட்ட எந்த வாகனமும் செல்ல முடிவதில்லை. இப்பகுதியில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர் காமராஜபுரம் மெயின் ரோட்டிலேயே தங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு நடந்து செல்வதாக கூறுகின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மின்கம்பத்தை மாற்றுவதற்காக வந்த மின்வாரிய ஊழியர்கள் திடீரென மின்கம்பத்தை மாற்றாமல் கொண்டு வந்த மாற்று மின்கம்பத்தை மீண்டும் எடுத்து சென்று விட்டதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். 40 வருஷமா இங்க நிறைய இருக்கும். ஆரம்ப காலத்தில் நான் தான் முதல் குடியேற்றம் இந்த ஏரியாவிலே, அந்த ரோட்டுக்கு பின்னாடி இப்போ நடைமுறையில் இருக்கிற போல இதெல்லாமே என்னுடைய இடத்த வச்சு தான் எல்லாமே வேஸ்ட் பண்ணி பாதை இதை எல்லாமே போட்டு வந்தாங்க. ஆனால் தற்காலத்தில் அப்படியே ரோடு சுருங்கி சுருங்கி போகிற போக்குவரத்துக்கே பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு நிலைமை இருக்குது. அத்தோடு இந்த இபி போஸ்ட்டு மூளை மூளைக்கு நட்டு முன்னாடி முன்னாடி தள்ளி வச்சனால போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் போயிடுது. இந்த அளவு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மின்துறையும் ஊராட்சி மன்றமும் ஒன்றியமும் சேர்ந்து இந்த மின்கம்பங்களை ஓரளவு நகர்த்தி அதை சரி செய்தால் எங்களுக்கும் இங்கு வாழக்கூடிய ஒரு 3000-4000 மக்களுக்கும் வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று மாரியம்மன் மண்டகப்படி சாலையில் வழி நெடுகிலும் மின்கம்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டது போல் சாலையின் குறுக்கே நிற்கின்றன. இதனால் இப்பகுதியில் அவசர தேவைக்கு கூட ஆட்டோக்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் துக்க நிகழ்வுகள் ஏற்பட்டால் இறந்தவரின் உடலை பல மீட்டர் தூரம் சுமந்து சென்ற பின்தான் வண்டியில் எடுத்து செல்ல முடிகிறது எனவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்க தெருவில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 500 குடும்பம் இருக்குது. இந்த 500 குடும்பம் உள்ள போறதுக்கு பாதையே இல்லை. நடு பாதை மேல வந்து மின்கம்பம் இருக்குது. இந்த மின்கம்பத்தை விட்டு உள்ளே போக முடியல. அந்த வாகனங்கள்லாம் வந்து ரோட்லேயே நாங்கள் நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் வாகனமும் ரோட்லேயும் வந்து ரொம்ப இடைஞ்சலாகுது. அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க ஒரு விபத்து ஆனால் கூட போகிறதுக்கு வர்றதுக்கு முடியல. இந்த தெருவில் நடந்து போக முடியல. அதே மாதிரி இந்த இடத்துல இபிலேருந்து வந்து கம்பம் இறக்கி போட்டிருந்தாங்க மாத்திரம் சொல்லி, அதை மாற்றாமல் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தெருவில் வந்து எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. இந்த வசதியெல்லாம் நான் கேட்டு நல்ல சரி பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் சாலையின் நடுவே மின்கம்பங்கள் இருப்பதால் தெருவில் விளையாடும் குழந்தைகள் மின்கம்பத்தை தொட்டு விளையாடுவதும் தங்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோல் கணவாய்ப்பட்டி ஊராட்சியில் பல்வேறு பகுதிகளிலும் மின்கம்பங்கள் சாலையின் குறுக்கே போக்குவரத்திற்கு இடையூறாகவே உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் மின்வாரியத்திடமும் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறும் இப்பகுதி மக்கள், ஊராட்சி நிர்வாகத்திற்கும் மின்வாரியத்திற்கும் இடையே நடைபெற்று வரும் பனிப்போரால் தாங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றி சாலை ஓரங்களில் வைத்து தங்கள் பகுதியில் போக்குவரத்து வசதியை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியாவில் ஒரு 7-8-10 தெருவில் நடுத்தருவில் தான் எங்கள் மின்கம்பங்கள் இருக்குது. அது பூரா எங்களுக்கு பயமாகவே இருக்குது. சின்ன பிள்ளையை தொட்டு தொட்டு விளையாடுது. ஒரு ஆட்டோ போக முடியல, ஒரு லோடு வண்டி வர முடியல, ஒரு பயிர் சீரிஸ் வண்டி வர முடியல. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குண்ணே. கொஞ்சம் பார்த்து ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு இபி காலனி இபி காரங்களும் தலையிட்டு கொஞ்சம் ஓரமாக பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குண்ணே. எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அவை அனைத்தும் பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே என்பதை உணர்ந்து செயல்பட்டால்தான் இது போன்ற முரண்பாடுகள் தவிர்க்கப்படும். ஊராட்சி நிர்வாகமும் மின்வாரியமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா? இவர்களின் பிரச்சனை தீர்க்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக வத்தலக்குண்டு செய்தியாளர் விஜயகுமார்.